நேதகு ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் பிஎஸ் வேல்யூ. வெல்கம் டு கனெக்ஷன்ஸ் வித் பாலா. கனெக்ஷனுடைய போன எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் அதற்கும் மிகப்பெரிய நன்றிங்க. நான் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் போன எபிசோடில் நான் உங்ககிட்ட ஒரு சினிமா கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். தமிழ் சினிமாவில் முதன் முதலாக நடிப்புக்காக தேசிய விருது பெற்ற நடிகர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான பதில் நிறைய பேர் ரொம்ப சரியாகவே சொல்லியிருந்தீங்க. எஸ், 1971 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ரிச்சாக்காரன் திரைப்படத்துக்காக முதன் முதலாக நடிப்புக்கான தேசிய விருதை தமிழ் சினிமாவில் பெற்றார். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல். இன்றைக்கி கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் நிறைய ஹிட் சாங்ஸ் இருக்குங்க. அதை ஒரு சிங்கர் பாடியிருப்பாங்க, இல்லை ரெண்டு சிங்கர் பாடிருப்பாங்க, இல்லை மூணு சிங்கர் மேக்ஸிமம் பாடிருப்பாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் நிறைய சிங்கர் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு, அது எத்தனை சிங்கர் சேர்ந்து பாடினாங்க, அவங்க யார் யார், அந்த பாட்டுக்கு யார் இசையமைச்சா, இந்த கேள்வி உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அடுத்த எபிசோடில் நான் வந்து சொல்கிறேன். நம்ம போன எபிசோட தேங்காய் சீனிவாசன் அப்படிங்கிற பேரோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். தேங்காய் சீனிவாசன் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லலாம். 1937 அக்டோபர் 21 தூத்துக்குடியில் பிறந்த தேங்காய் சீனிவாசன், அவர் 7 வயசுலேயே அவங்க அப்பா கூட சென்னைக்கு வந்துடுறாருங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா ஒரு நாடக நடிகராக இருந்ததுனால அவருக்கும் நாடகத்தோட பரிச்சயம் வந்துகிட்டே இருக்குது. அவர் முதன் முதலாக நடித்த நாடகம் கலாட்டா கல்யாணம், அது அவங்க அப்பாவோட நாடகத்திலே நடிக்கிறாருங்க. அப்படி நாடகம் மேடையில் ஏற ஆரம்பிச்ச நம்ம தேங்காய் சீனிவாசன் கல் மனம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடிக்க, அந்த நாடகத்தை பார்க்க டனால் கே தங்கவேலு, மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் டனால் கே தங்கவேலு, அந்த நாடகத்துக்கு வர அங்கே அவருடைய நடிப்பை பார்த்து, டே இது மாதிரி ஒன்று வேறு யாரும் இந்த கேரக்டரை பண்ணவே முடியாது, இன்னையிலேருந்து சீனிவாசன் ஆகிய நீ தேங்காய் சீனிவாசன் அழைக்கப்படுவே அப்படின்னு சொல்ல, அப்படி தான் சீனிவாசன் தேங்காய் சீனிவாசனாக மாறாரு. அப்படி தேங்காய் சீனிவாசனா மாறின நம்முடைய சீனிவாசன் அவர்கள் முதன் முதலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967 சிஎம்பி ராமன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு விரல் திரைப்படம். என்ன பத்தி உனக்கு தெரியாது, உட்கார்ந்து ஊடு கட்டின அதுல நீ குடியிருப்ப, ஜாக்கிரதை, 7 o'clock பிளேட் எடுத்து வயிற்றுல வல்லான்னு 7 feet குடல் வெளியே வரும், சைதாப்பட்டில் அச்சம்னா சைதாப்பட்டிலே போய் மறுபடியும். இந்த ஒரு ஒரு திரைப்படத்தில் தேங்காய் சீனிவாசனும் சேர்ந்து இன்னொரு நடிகரும் அறிமுகமானார். அவருக்கு இந்த படத்தோட பேரே பட்ட பேரா மாறிச்சுங்க. பார்வதிமா, நீ எங்க வந்த? ஒண்ணு இல்ல தம்பி, குனியமுத்தூர்ல இன்னொரு மூணு பொண்ணு இருக்கு, தயாரிப்பு இசை இயக்கம் வசனம் அப்படின்னு கோலச்சாத இடமே கிடையாது. 1987 பிரபு அம்பிகா அவர்கள் இணைந்து நடித்த இவர்கள் வருங்கால தூண்கள் அப்படிங்கிற படம் மூலமா அவர் வந்து தயாரிப்பாளராக அறிமுகம். இதே பிரபு வச்சு மனசுக்குள் மத்தாப்பு அப்படிங்கிற திரைப்படம், பிரபு சரண்யா பண்ணு இணைந்து நடிச்ச திரைப்படம், அதையும் தயாரிச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி விட்டுச்சு. இப்படி தயாரிப்பாளராக இருந்த நம்முடைய தக்காளி சீனிவாசன் முதன் முதலாக இசையமைச்ச திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1989 வேலு பிரபாகரன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த நாளைய மனிதன் திரைப்படம். கேட்கவே நல்லா இருக்கல இந்த பாட்டு. இப்படி அவர் 1991 அதே வேலு பிரபாகரனோட சேர்ந்து அதிசய மனிதன் அப்படின்னு ஒரு திரைப்படம் பண்ணுறாரு. அந்த திரைப்படத்துக்கு ஒரு இசையமைக்கிறாரு. இப்படி இசையமைப்பாளராக இருந்த நம்முடைய தக்காளி சீனிவாசன் முதன் முதலாக இயக்கிய திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991 வெளிவந்து இன்னைக்கும் ஹாரர் திரைப்படங்களில் மிக முக்கியமான படமாக கருதப்படக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் திரைப்படம். அந்த குழந்தை பிறந்துருச்சு, பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்ததில்ல. அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஹாரர் திரைப்படமாக இது இருந்ததுங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்போல்லாம் சின்ன வயசாக நாங்கள் இருக்கும்போது இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ பயப்படுவோம். அப்படிப்பட்ட படத்தை இயக்கிய திரு தக்காளி சீனிவாசன் அவர்கள் தயாரிப்பு இசை இயக்கம் இதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவில் 2 படத்தில் நடிச்சிருக்காருங்க. அதில் ஒன்று அவரே தயாரித்து இயக்கிய விட்னஸ் திரைப்படம், இன்னொரு படம் முக்கியமான படங்க. 1988 வெளிவந்து இன்றைக்கி தமிழ் சினிமா யூடியூப் சேனலில் மிக முக்கியமான யூடியூப் சேனலாக இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்ரா லட்சுமண் சார் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த சூரசம்ஹாரம் திரைப்படம். இப்போ நீங்கள் பார்த்து இந்த காட்சியில் கைத்தாங்களா கமலஹாசனை பிடிச்சது வந்தார்ல, அவர் தான் தக்காளி சீனிவாசன் அவர்கள். தக்காளி சீனிவாசன் இந்த படத்தில் கிட்டி அவர்களுடைய பயனடைச்சிருப்பார். கிட்டி தான் இந்த படத்திலேயே மிக முக்கியமான வில்லன். சாரிக்கு போய் எதை பற்றியுமே ஞாபகம் இருக்காது. இந்த வீடியோ நம்ம கிட்டி அப்படிங்கிற பேரோட நிப்பாட்டுவோம். கிட்டி தமிழ் சினிமாவில் 2 பேரில் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்காரு. ஒன்று அவருடைய இயற்பெயரான ராஜா கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று அவருடைய சினிமா பெயரான கிட்டி. அவர் ராஜா கிருஷ்ணமூர்த்தியாக தமிழ் சினிமாவில் என்னென்ன பண்ணார், கிட்டியாக என்னென்ன பண்ணார்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது கனெக்ஷன்ஸ் வித் பாலா, புது புது கனெக்ஷன்ஸோட.